ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் கத்திரிக்கோள் உடஞ்சி போச்சா கவலைப்படாதீங்க நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ஈஸியாக வந்துட்டு அதை ரெக்கோர்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்னோடய சிசர் பார்த்தீங்கன்னா மாடியில் இருந்து கீழே தவறி விழுந்து உடஞ்சிருச்சு இப்போ நான் அதை வந்துட்டு கரெக்ட் பண்ண போகிறேன் இதுக்கு வந்துட்டு உள்ளோக்குள்ளார அழகாக வந்து பேஸ்ட் ஆகுறதுக்கோசரம் நான் ஃபெவிக்கிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவுட்டர் லேயரு பெரியாம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன் அந்த ட்ரிக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நாம் இதை யூஸ் பண்ணலாரி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹீட்டான சால்ட்ரிங் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு சைடில் இருக்கிற அந்த கிராக்குக்கு நடுவில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பிளாஸ்டிக்கையும் மிங்கிள் பண்ணி அதாவது மிக்சிங் பண்ண போகிறோம் இது வந்து மிக்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மாதிரி அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி அது ரெண்டியும் வந்து மிக்ஸ் ஆகுது இல்லையா அப்போ என்ன ஆகுனா நமக்கு அவுட்டரில் இருக்கிற சர்ஃபேஸில் ஆகி ஒரு க்ரிப்பு மாதிரி கிடைக்கும் ஸோ அது வந்து ரொம்ப க்ரிப்பாகவே வந்துட்டு ஒட்டிக்கும் நல்லா பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு ஆழமாக லைட்டாக குத்தி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு பிளாஸ்டிக்கும் மிங்கிள் ஆகி அதுவே ஒரு கம்மு மாதிரி அழகாக ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இன்னும் உடஞ்சது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ண போகிறோம் சேண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை நான் இந்த மாதிரி சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி இப்போ சைனிங் பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷைன் பேப் சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க ஃபினிஷிங்காக உங்களுக்கு அவுட்புட் வரும் அங்கங்கே லைட்டாக வந்து கொஞ்சம் பள்ள மாதிரி இருக்கும் அது நோ ப்ராப்ளம் பட் இருந்தாலும் உடஞ்சி இருக்கிறத விட உங்களுக்கு இந்த பள்ளம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து தெரியாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதோடைய பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி ஆக்ஷன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லாமே ஷைனிங் பண்ணிவிட்டேன் எல்லாம் நீட்டாக வந்துச்சு அந்த கிராக்கே தெரியல சென்டரில் வந்து ஃபெவிக்விக்கும் பிடிச்சிக்கும் அவுட்டரில் இந்த பிளாஸ்டிக்கும் ஈஸியாக வந்துட்டு மிங்கிள் ஆகி நமக்கு பிடிச்சிக்கிச்சு ஸோ அவ்வளோதான் இந்த கத்திரிக்கோள் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு யூஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சி தூக்கி போகிறத விட நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட் இல்லையா ஒரு ஆறு மாதத்துக்கு லைஃப் வந்தால் போதும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க